கடைசியாக முஸ்லீம்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு முஸ்லீம்கள் தான் இது போன்ற கொரோனாவை பரப்பினார்கள் என்று சொல்லி இவர்கள் இது போன்ற அந்த அவதூறு பிரச்சாரம் செய்ததனுடைய நிலை வெளிப்பாடு என்ன ஆச்சு தெரியுமா? இஸ்லாமியர்கள் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் ட்ரீட்மெண்ட் மறுக்கிறான், பிரசவம் பார்ப்பதற்கு கர்ப்பிணி பெண்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க, கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவம் மறுக்கப்படுகின்றது ராஜஸ்தானில், அந்த பாரத்பூர் என்று பரத்பூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊரில் முஸ்லீம் பெண்மணி கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண்மணிக்கு வந்து நாங்கள் பிரசவம் பார்க்க மாட்டோம் என்று சொல்லி மறுத்து அங்கிருந்து போகக்கூடிய வழியிலே அந்த குழந்தை பிறந்து இறந்து விட்டது. ஒரு உயிர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றது. காரணம் என்ன? இந்த அவதூறு பிரச்சாரங்கள். மேலப்பாளையத்தில் கர்ப்பிணி பெண் பிரசவம் பார்க்க போகிறாங்க, அனுமதி மறுக்கப்படுது முஸ்லீம் என்ற காரணத்தினால. அதே மாதிரி தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையில் பிரசவம் பார்க்க சென்ற அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு மறுக்கப்படுகின்றது. திருப்பூரில் கைவெளி என்று சொல்லி ஒருத்தவர் போகிறாரு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டோம் என்று சொல்கின்றார்கள். என்னன்னு கேட்டால் அவருக்கு பின்னாடி வந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு டோக்கன் போடப்படுகின்றது, இவருக்கு டோக்கன் மறுக்கப்படுகின்றது. மனுஷர்கள் மருத்துவமே பார்க்கணும், அதை விடுத்து விட்டு நாங்கள் மருத்துவம் பார்க்க மாட்டோம் என்று சொன்னால் அப்போ மற்ற வருடம் முழுவதும் 365 நாள் முஸ்லீம்களுடைய இரத்தத்தை உறிந்து குடித்தீர்களே, அவர்களுடைய அந்த பொருளாதாரத்தை உண்டீர்களே, மகிழ்ந்தீர்களே, சுவைத்தீர்களே. அப்போ முஸ்லீம் இன்னும் சொல்லப்போனால் இது வந்து கமர்சியலாக்கி பணங்காசுக்காக இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் எடுக்கின்றீர்கள் என்றால் நாளைக்கு இது போன்ற ஒரு பாதிப்பு உங்களுடைய குடும்பத்தில் வராதுன்னு உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கின்றதா? தைரியமா, யாருக்கு என்ன வேணால் நடக்கலாம். இப்படி மறுக்கக்கூடிய டாக்டர் நாளைக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் போகலாம், அவர் இழுத்து கொண்டு கிடந்தால் அப்பொழுது ரத்தம் தேவைப்படும், அப்பொழுது இந்த இஸ்லாமிய சமுதாயம் தான் ரத்தம் கொடுக்க வந்து நிற்கும். ஏன், இந்த தமிழகத்திலேயே முஸ்லீம்கள் தான் இரத்த தானத்தில் முதலிடத்தில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தியாகமிக்க சமுதாயம், பள்ளிவாசலில் மருந்தகமாக மாற்றி மருந்து கொடுக்கக்கூடிய சமுதாயம், இப்படிப்பட்ட கொரோனா பீதியில் எல்லோரும் பேதி போய் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலையும் உயிர் காக்க இரத்தத்தை கொடுக்கக்கூடிய சமுதாயம், இரத்த தான முகாம்களை தேனியில் நடத்துகின்றார்கள், மதுரையில் போய் ஓடோடி கொண்டு இரத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், அறந்தாங்கியில் போய் இரத்தத்தை கொண்டு போய் கொடுக்குறோம். ஏன், மனிதாபிமானம் தான் எங்களுக்கு முக்கியம், நாங்கள் இதில் ஜாதி மதம் பார்க்க மாட்டோம், ஒவ்வொன்றையும் மனிதனாக பார்க்கின்றோம். வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் பூமியில் உள்ளவர்கள் மேலே நீங்கள் இரக்கம் காட்டுங்க, அப்போ தான் வானத்தில் இருப்பவன் உங்கள் மேலே இரக்கம் காட்டுவான் என்று சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு போதித்திருக்கின்றது. அதனால தான் இந்த கொரோனா பீதியிலையும் கூட ஏழைகளுக்கு உணவளிக்கின்றோம், இலவச ஆம்புலன்ஸ் நடத்துகின்றோம், இப்படிப்பட்ட மனிதநேய பணிகளை நாங்கள் செய்கின்றோம் என்றால் அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? முஸ்லீம்களை திட்டமிட்டு இது போன்ற அவதூறு பிரச்சாரங்களை செஞ்சு மருத்துவம் பார்க்கக்கூடிய வழி இல்லாமல் ஆக்கிவிட்டீர்களே, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றீர்கள்.